கொரோனா அச்சமும் அது சார்ந்த ஊரடங்கும் நம்மை உடல் அளவில் மட்டுமின்றி மனதளவிலும் முடக்கி போட்டிருக்கும் காலம் இது. இவை அத்தனையிலும் இருந்து நம்மை மீட்டெடுக்கும் நம்பிக்கை சக மனிதர்களின் நேசம் மட்டுமே. நான் எனக்கு வந்து குடும்ப குட்டி இல்லைங்கய்யா, அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க. அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் அவங்கள்ட்ட யாரும் இல்லை. இந்த பழையரும் கடையில் வேலை பார்ப்பேன், அதனால வேலை இல்லை. இந்த கொரோனா டயத்தில் வெளியில் போகிறதில்ல. சப்போஸ் இங்கே ஏதாவது இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அந்த வேலைக்கு சப்ளைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் கேட்பாங்க, அதுக்கு போ 200 ரூபா சம்பளம் கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா இந்த வாட்டருக்கு அட்டை கிட்ட பறக்கி போட்டு 100 ரூபா 50 ஒரு டீ செலவுக்கு வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த கொரோனா டயத்தில் இதுதான் செய்யும். ஏதாவது இங்கே வர்றவங்க சாமி கூடுறவங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தனா அதை வாங்கி டீ குடிச்சுக்கோ. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். மதுரை மாநகரின் பசித்த வயிறுகளுக்கு திருப்பரங்குன்றம் கோயில் அடிவாரத்தில் ஆதரவற்று வாழும் இந்த பாலமுருகனின் வயிறே சான்று. ஊரெங்கும் உயிர் காக்கும் சிகிச்சைக்காக மக்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருந்தாலும் ஒருவேளை உணவுக்கு போராடும் மதுரைக்காரர்களின் பசியாற்றி உயிரை காத்து கொண்டிருக்கிறார்கள் திருநகர் பக்கம் என்ற குழுவினர். கடந்த ஆண்டு ஊரடங்கில் 51 நாட்கள் ஆதரவற்றோருக்கு அன்னமிட்ட இந்த கரங்கள் இந்த ஊரடங்கிலும் கருணை கரங்களாக நீள்கின்றன. முதியோர், கொரோனாவால் வீட்டுத் தனிமையில் உள்ளோர் என தினமும் 100 முதல் 400 பேர் வரை இவர்களால் இரவில் பசியாறி வருகின்றனர். சாப்பாடு, சாம்பார், நம்ம சாம்பார் சாதம் பண்ணுறோம். அதுபோல் வந்து காய்கறி சாதம் கொடுக்குறோம். அது போக வந்து நம்ம தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரே விதமான உணவு கொடுக்காம இட்லி டிஃபன் ஐட்டம்ஸும் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் பொதுவாக வந்து இரவு உணவு, ஏன்னா இரவு ஒரு இரவுலேருந்து இன்னொரு பகலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு இடைவெளி இருக்குது. ஸோ இரவு வந்து ஒருத்தவங்க பட்டினியாக தூங்குறாங்க அப்படின்னா அந்த பகல் வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இரவு வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து நாங்கள் வந்து இரவு உணவை கொடுப்போன்ற ஒரு திட்டத்தை வந்து கையில எடுத்தோம். உதவும் உள்ளங்களாக 60 பேர் இணைந்து காலை முதல் மாலை வரை இல்லத்திலேயே சமைக்கின்றனர். அதன் பின்னர் உணவுப் பொட்டலங்களை கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றில் எடுத்துக்கொண்டு திருநகர், திருப்பரங்குன்றம், விளாச்சேரி, பசுமலை என பறக்கின்றனர். தேடிச் சென்று உணவளித்து பசித்த கண்களிடம் நன்றியை காணிக்கையாக பெற்றுக்கொண்டு திரும்புகிறார்கள் இந்த தன்னார்வலர்கள். இப்போ எங்களுக்குமே வந்துட்டு இது செய்கிறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டிலே 2 குழந்தைங்க இருக்காங்க, எல்லாத்துக்குமே குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க எல்லோரும் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரப்போ ஒவ்வொரு நாள் நைட்டு சொல்கிற வார்த்தை, அந்த சாப்பாடு கொடுத்தவங்க கேட்குற வார்த்தை வந்து நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்களா, அந்த வார்த்தை வந்து ரொம்ப இன்னும் வேதனையாக இருக்குது. ஐயோ நம்ம ஒரு நாள் கொடுக்கலைன்னா அதனால 100-10 பேர் இறந்துருவாங்க. ஸோ நம்ம சேஃப்டியாக இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோன்றதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கோம் நாங்கள். உதவிக்கு தேவை பணம் அல்ல, மனம் என்பதே இந்த திருநகர் பக்கம் குழுவின் தாரக மந்திரம். தாங்கள் உண்ணும் 4 கவளம் சோற்றில் 1 கவளத்தை பசியால் வாடுபவர்களுக்கு தரலாமே என்ற எளிய அன்பே சக மனிதர்களை மட்டுமின்றி மனித நேயத்தையும் மரணிக்காமல் வைத்திருக்கிறது. News18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாபர் சாதிக்குடன் செய்தியாளர் வெற்றி. இந்தியாவில் கருத்து சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது கவலையளிப்பதாக ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுற்றி வளைத்து பதில் சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என ட்விட்டருக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகள் கடந்த 25ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ளன. மத்திய பாஜக அரசுக்கு எதிரான காங்கிரஸ் தயாரித்த டூல் கிட் என்று பாஜகவினர் எழுப்பிய பிரச்சினை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கொரோனா வைரஸை மோடி வைரஸ் என்று குறிப்பிட வேண்டும் என்றும், கும்பமேளாதான் கொரோனா 2வது அலைக்கு காரணம் என்று கூற வேண்டும் என்றும் டூல் கிட் ஒன்றை காங்கிரஸ் கட்சி தயாரித்துக் கொடுத்ததாக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சாம்பித் பத்ரா ட்விட்டரில் வெளியிட்டார். ஆனால் அது போலியானது என்று காங்கிரஸ் கட்சி புகார் அளித்தது. அதையடுத்து சாம்பித் பத்ராவின் ட்வீட்டை உண்மைக்கு மாறானது என்று ட்விட்டர் டாக் செய்தது. டெல்லியில் உள்ள ட்விட்டர் இந்தியா அலுவலகத்தில் காவலர்கள் விசாரணை நடத்தினர். இந்த சூழலில் அறிக்கை வெளியிட்டுள்ள ட்விட்டர் நிறுவனம் இந்திய சட்டங்களுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதாகவும், அதே நேரம் உலகம் முழுவதும் உள்ளபடி வெளிப்படையான கொள்கைகளை கடைபிடிப்போம் என்றும் உறுதியளித்துள்ளது. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கருத்து சுதந்திரத்தை காப்போம் என்றும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. காவலர்களின் விசாரணை தங்களை அச்சுறுத்தும் ஒரு வகையான உத்தி என விமர்சித்துள்ள ட்விட்டர், மக்களின் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கும் விதத்தில் புதிய விதிமுறைகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என உறுதியளித்துள்ளது. மத்திய அரசின் புதிய விதிமுறைகளுக்கு தடை கோரி டெல்லி நீதிமன்றத்தில்
வாட்ஸ்அப் நிறுவனம் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ளது. தனி மனித உரிமையை மீறும் வகையில் விதிமுறைகள் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள வாட்ஸ்அப், பகிரப்படும் செய்தியை முதன் முதலில் பதிவிட்டவரை கண்டுபிடிக்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சுற்றி வளைத்து பதில் சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என மத்திய அரசு டுவிட்டர் நிறுவனத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் டுவிட்டர் நிறுவனம் வெறும் சமூக ஊடக தளம் மட்டும்தான் என்றும், இந்தியாவின் சட்ட கொள்கைகள் குறித்து பேச அந்நிறுவனத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி நடக்கும் நாட்டில் அதன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுங்கள் என்றும், சட்டத்தை உருவாக்குவதும் கொள்கைகளை வகுப்பதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தவறான தகவல்களை தொடர்ந்து பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஃபேஸ்புக் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவறான கருத்தை தொடர்ந்து போடுபவரின் பதிவுகள் பொதுமக்களை அடையாத வகையில் பார்த்துக் கொள்வோம் என்றும், அடுத்த கட்டமாக பயனர் பிற பதிவுகள் போடுவதை தடுக்கவும் செய்வோம் என்றும் ஃபேஸ்புக் தெரிவித்துள்ளது. மேலும் அப்பக்கத்தின் தவறான தகவல்களின் எண்ணிக்கை அல்லது விவரங்களும் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுக்கு காண்பிக்கப்படும் என்பதால் அவர்களுக்கு அப்பக்கம் குறித்த தெளிவான பார்வை கிடைக்கும் என்றும் ஃபேஸ்புக் தெளிவுபடுத்தியுள்ளது. கோவையில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் அனைத்து தரப்பினருக்கும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியரிடம் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சென்னை தவிர கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதில் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒருநாள் பாதிப்பு 4000 கடந்து சென்னை பாதிப்பை விட உச்சம் தொட்டது. இதனால் கோவையில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி கோவை மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 13,000 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதாக மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 70% மாநகராட்சியில் உள்ள நெருக்கடி பகுதியில் இருந்துதான் தொற்று பாதிப்பு உறுதியாவதால் தொழிற்சாலைகள், மக்கள் கூடும் பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். வீடு வீடாக சென்று காய்ச்சல் உள்ளதா என்பதை கண்டறிய 3,000 பணியாளர்களை ஈடுபடுத்துவதாகவும், 100 வீடுகளுக்கு ஒருவர் என சோதனை செய்வதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். கோவை மாவட்டத்தினை பொறுத்தவரை தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மிகுந்த ஆவலுடன் நம்முடைய மக்கள் எல்லாம் இருக்கிறோம். அந்த ஆவலின் காரணமாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தடுப்பூசி அதே நாளில் நாம் பயன்படுத்தி விடுகிறோம். அப்போ அந்த ஒரே நாளில் அது காலியாகிறதுனால நம்ம இம்மிடியேட்டாக சென்னையில் கேட்டு அண்டை மாவட்டங்களில் கேட்டு அதுக்கூட தடுப்பூசியை ஏற்பாடு செய்து கொண்டுறோம். இது ஒரு விதத்தில் நல்லது. தட் நம்ம உடக்குடன் ஒரு நாளில் நமக்கு தடுப்பூசி பயன்பாடாகிறது. கோவையில் நோயாளிகளுக்கு தங்கு தடையின்றி கொரோனா சிகிச்சை அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் நிர்மலா தெரிவித்துள்ளார். இருப்பினும் நோய் தொற்றின் தீவிரத்தை உணர்ந்து முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற அரசின் வழிமுறைகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். நம்மளுடைய மருத்துவமனை பொறுத்தவரையில் நாம் 330 படுக்கை வசதிகளே ஆக்சிஜன் உடையதாக இருந்தது. இப்பொழுது 900 படுக்கை வசதிகளை நாம் ஆக்சிஜன் இந்த ஒரு மாத காலத்தில் நாம் ஆக்சிஜன் படுக்கைகளாக மாற்றியுள்ளோம். அது பாசிட்டிவிட்டி ரேட் அதிகமாக இருப்பதை காரணத்தில் கொண்டு நம்ம ஒவ்வொரு சாம்பிளும் தனித்தனியாக செய்வதால் அதற்கு நேரம் எடுப்பதால் சில சமயங்களில் அதற்கு ஒரு பேக்லாக் என்று சொல்வார்கள், அது ஏற்படுகிறது. அதையும் தவிர்க்க தீவிர நடவடிக்கை எடுத்து விடுகிறோம். பெரும்பாலும் நாம் 24 மணி நேரத்தில் நம் ரிசல்ட்டை தெரிவித்து விடுகிறோம். இதற்கிடையில் கோவையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் ஆட்சியர் நாகராஜிடம் மனு அளித்தனர். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் 9 அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் ஒன்றாக சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி வேலுமணி, கோவையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேவையான நல்ல ஃபுட்டு கொடுத்தோம், ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஃபுட்டு கொடுத்தோம். அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்லையே ரூம் கொடுத்து தங்க வச்சிருந்தோம். எல்லா டாக்டர்ஸ் தேவையான கொடுத்தோம். அதையும் இப்போ நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன நாங்கள் பண்ணோம், இப்போ என்னென்ன குறைவு இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், முழுமையாக நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கன்னு சொல்லிட்டு அந்த குறைகளை எடுத்து சொல்லி இதை வேகமாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் பேசுறது போகிற மேலே பேசியிருக்கோம்.
எல்லாம் அந்த ரிட்டர்ன்லேயே கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட மக்களை, கோவை மாவட்ட மக்களை காப்பாற்றுவதில் நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் உறுதுணையாக இருந்து இந்த அரசுக்கு நிர்வாகத்துக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் சிகிச்சையை வெளிப்படை தன்மையுடன் செயல்படுத்த வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூறினர். இதற்காக தனி அலுவலரை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் பற்றாக்குறையால் ஒரே படுக்கையில் இரண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம் நிலவுகிறது. இதற்கு ஆக்ஸிஜன் கருவிகளை செயல்பாட்டிற்கு கொண்டுவர பணியாளர்கள் இல்லாததே காரணம் என்றும் கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகள், கொரோனா பராமரிப்பு மையங்கள் ஆகியவற்றில் 701 ஆக்ஸிஜன் படுக்கைகள் உள்ளன. இதில் தாராபுரம் அரசு மருத்துவமனை, மடத்துக்குளம் அரசு மருத்துவமனை, திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி ஆகிய பகுதிகளில் 272 ஆக்ஸிஜன் படுக்கைகள் ஆட்கள் பற்றாக்குறையால் செயல்படாமல் உள்ளது. தற்போது நாள்தோறும் சுமார் 2000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக போதிய அளவில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் இல்லாததால் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் இரண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம் நிலவுகிறது. ஆக்ஸிஜன் படுக்கைகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக போதிய அளவில் பணியாளர்கள் இல்லாததே இந்நிலைக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து பணியாளர்களை நியமித்து கொரோனா சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்தில் எந்த இணை நோயும் இல்லாத கொரோனா தொற்றாளர்கள் மரணம் அடைவது அதிகரித்துள்ளது. இதற்கு என்னதான் காரணம் என்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் பலியானோர் எண்ணிக்கை 315,000 கடந்துள்ளது. இரண்டாம் அலை பாதிப்பில் உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் அதிக வீரியம் கொண்டுள்ளதால் வேகமாக பரவுவதாக மருத்துவ நிபுணர்கள் கருதுகின்றனர். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய பாதிப்பு உள்ளிட்ட இணை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் போது உயிரிழப்புகள் அதிகரிக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் இணை நோய் இல்லாதவர்களும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மரணிப்பது அதிகரித்து வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இணை நோய் இல்லாத 128 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று 125 பேர் மரணமடைந்தனர். இணை நோய் இல்லாதவர்கள் அதிக அளவில் மரணமடைய 3 காரணங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உரிய நேரத்தில் சிகிச்சை பெறாதது, மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லாதது மற்றும் தகுந்த சமயத்தில் மருந்துகள் கிடைக்காதது என காரணிகளை வரிசைப்படுத்துகின்றனர். இந்த நோய் தொற்றின் வீரியம் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக நுரையீரலை தாக்கி அது மூச்சுத்திணறலை ஏற்படுத்தி அதை கவனிக்காம விடுறதுனால நிறைய பேர் கடைசி நேரத்துல தான் ஆக்சிஜன் பேட்டையோ இல்லாட்டி ஒரு ஐசியூ செட்டப்பையோ தேடி வர்றத நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இந்த டெத் ரேட் வந்து அதிகமாகிறதுக்கு, எஸ்பெஷலி கோமார்பிலிட்டிஸ் இல்லாத பேஷண்ட்ஸ்ல அதிகமாகிறதுக்காக ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. கொரோனா முதல் அலை பாதிப்பின் போது ஏராளமானோர் வீட்டிலிருந்தே பணியாற்றியதாகவும், ஆனால் இரண்டாம் அலை பாதிப்பின் போது பலர் அலுவலகங்களுக்கு செல்ல தொடங்கிவிட்டதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது நோய் தொற்று பரவலுக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது என்றும் தெரிவிக்கின்றனர். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தவங்க எல்லாம் இப்ப வெளியில இறங்கியாச்சு. 35-40 வயசு இருந்தா கூட பிசிக்கலி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, எக்ஸசைஸ் அவ்வளோ பண்ணாதவங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதவங்களை பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இந்த சாவுகள் அதிகமாக இருக்குமோன்னு ஒரு விதமாக சொல்லலாம். ப்ளஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வைரஸோட வீரியமே ஜாஸ்தி இருக்குது போல் இருக்கு. ஏன்னா ஏஜ் பழசுக்கும் இந்த தடவை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக யங்கர் பீப்புள் வித்தவுட் கோமார்பிலிட்டிஸ் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களு பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது காரணம் என்ன கரெக்டாக சொல்கிறதுக்கு தெரியல. சென்னையில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாக குறிப்பிடும் மருத்துவர்கள் பிற மாவட்டங்களில் இன்னும் 2 வாரங்களுக்கு நோய் தொற்று அதிகரித்து அதன் பின்னரே குறையும் என்று தெரிவித்துள்ளனர்.